ஒரே ஒரு கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் வச்சு எப்படி நம்ம ரெண்டு டிவி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிதான் வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது ரெண்டு டிவி, மூணு ஆர்எஃப் பின், கொஞ்சம் கேபிள். இந்த டிவிக்கு நம்ம டிஜிட்டல் அவுட் கொடுக்க போறோம். அந்த டிவிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இதுல இருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆர்எஃப் அவுட் நம்ம கொடுக்க போறோம். டிஜிட்டல் அவுட்புட்க்காக இந்த டிவி பேக்ஸில் சொல்லியிருக்கேன். ஆடியோ வீடியோ போட்டதா இந்த டிவி நம்ம இந்த பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த டிவிக்கு நம்ம டிஜிட்டல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு டிவி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு தேவையான அளவு கேபிள் வயர், ரெண்டு ஹெட்லையும், ரெண்டு ஹெட்லையும் வந்து அந்த ஆர்எஃப் பின்ன வந்து செட்டாப் பாக்ஸ்ல ஒரு எண்ட்ல கேபிள் அவுட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்ல நம்ம பிளக் பண்ணிக்கணும். இப்ப ஒரு அவுட்புட் நம்ம பிளக் பண்ணிருக்கோம். இந்த கடைசி கனெக்ஷனை வந்து நம்ம டிவிக்கு பின்னாடி ஒரு ஆர்எஃப் அவுட் ஆர்எஃப் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த நம்ம சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிவிக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்ப இந்த செட்டாப் பாக்ஸ் மூலமா எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்புட் எடுத்து இந்த டிவி நம்ம கொடுக்கறோம். இதுல வந்து இந்த இன்புட் மூலமா டிஜிட்டல் சிக்னல் வரும். இந்த அவுட்புட் மூலமா நம்ம வந்து ஆர்எஃப் சிக்னலை பார்க்கலாம். அதுதான் செட்டாப் பாக்ஸ் கொடுக்க வேண்டிய இன்புட் சிக்னல். நம்ம கேபிள் இன் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும், அது நம்ம பிளக் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப கேபிள் செட்டாப் பாக்ஸுக்கு ஒரு இன்புட் வந்திருக்கு, அதை டிஜிட்டல் அவுட்புட் எடுத்து இந்த டிவிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஆர்எஃப் அவுட்புட் எடுத்து நம்ம இந்த டிவி கொடுத்துருக்கோம். இப்ப ரெண்டு டிவிக்கு நம்ம கனெக்ஷன் எடுக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப பிளே பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஓடும். பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட் மூலமா இந்த செட்டாப் பாக்ஸ் அவுட்புட் இந்த டிவி ஓடுது. ஆர்எஃப் அவுட் மூலமா நார்மலா பிரிப்பு வரும் பாத்தீங்களா, அந்த அவுட்புட் ஓடுது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்எஃப் அவுட்புட் சிக்னல் தான் வரும். இது வந்து டிஜிட்டல் அவுட்புட். ஒரே செட்டாப் பாக்ஸ் வச்சு நம்ம ரெண்டு டிவி நம்ம கனெக்ஷன் எடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றோம்.